இப்போ பார்க்குறது ஓட்டுக்கனவா, அதை எப்படி உரிக்கிறோன்றதை பாருங்கள். ஓட்டுக்கனவாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கனவா வந்து கொஞ்சம் பெரிய கனவா. இந்த கனவா வந்து எப்படி உரிக்கிறதுன்னா, அந்த தலையை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அந்த தலைக்கு பின்பகுதியை வந்து அழுத்தி உள்ளே கையை விட்டோம்னா அதில் உள்ள சவ்வு வந்து விலகிரும், அந்த சதைப்பகுதி விலகிரும். அந்த சதைப்பகுதி விலகினதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வெளியெடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை அழுத்தி இழுத்தோம்னா வந்து வெளியே வந்துடும். உள்ளே வந்து மைப்பையின் இருக்கும். அந்த மைய வந்து எதுக்காண்டி இருக்குன்னா, கனவாலை வந்து அதோடய பெரிய உயிரினங்கள்டிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த மைய இருக்குது. அதனால் வந்து நம்ம எடுக்கும்போதே வந்து அந்த மைய வந்து உடஞ்சிருச்சு. அதைத்தான் நீங்கள் பாருங்கள், அது மைய எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள். எல்லா கனவாவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோலை வந்து உரிச்சிட்டு தான் வந்து வெட்டுவாங்க. ஆனால் இந்த கனவாவை மட்டும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த கனவால் வந்து ஓடு இருக்கும். அந்த ஓடை எடுத்தால் தான் வந்து நம்ம வந்து தோலை உரிக்க முடியும். அதுக்காண்டி தான் வந்து இப்போ நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஓடை எடுக்கிறதுக்காண்டி ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஓடை வந்து நல்லா மெதுவாக பொறுமையாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஓடு வந்து வெளியே வர்றது தெரியும். இந்த வந்துருச்சு ஓடு, இதுதான் வந்து கனவா ஓடு. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கனவால் வந்து தோலை உரிக்கிறது தான். தோலை உரிக்கிறத பாருங்கள், அதை நம்ம நல்லா கிழிச்சு விட்டோம்னா கொஞ்சம் விரிஞ்சிரும். அதுக்கடுத்து கையை வச்சு நல்லா இழுக்க வேண்டியது தான். அந்த இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கனவாவோட சதையும் தோலும் வந்து தனித்தனியாக வந்துடும். அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்தா தான் வரும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இழுக்கிறதுக்கு. அது இழுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கனவாவோட மீட்டு தான் இருக்குது ஃபுல்லாகவுமே நம்ம கையில் இருக்கிறது. இதுதான் வந்து கனவாவோட சதை. இப்படி தான் இருக்கும் கனவா சதை. இது வந்து கனவாவில் உள்ள தோல். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கனவா ஓடும், கனவா சதையும் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த கனவா ஓடு வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸு இந்த புறாக்களுக்கெல்லாம் வந்து போடுவாங்க. இந்த ஓடில் வந்து பார்த்திங்கன்னா அதிக சுண்ணாம்பு சத்து இருக்குது. இந்த கனவாவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த கனவாவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கனவால் அதிகமான மைய ஒட்டியிருக்கு. அந்த மைய எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நம்ம கனவாவை வந்து வெட்ட ஆரம்பித்தாச்சு. நம்ம எப்படி வெட்டுறோன்றதை பாருங்கள். இந்த கனவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் கூட உள்ளே இருக்கும் இந்த கனவா. அதனால் வந்து நம்ம நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு வெட்டி எடுத்துக்கிறோங்க. ஈஸியாக இருக்கும் ஷார்ப்பான கத்தினா. நம்ம வந்து தடிமனாக போடுறோமேனு பார்க்காதீங்க, பெரிய பெரிய பீஸாக. இது வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிடுவோம். அதையும் நம்ம வீடியோவிலையே காட்டுவோம். இப்போ நம்ம அடுத்து தலைப்பகுதிக்கு வந்தாச்சு. தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோம். தலையை வந்து பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த கனவால் வந்து பல் இருக்கும். இந்த கனவா பல்ல பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதான் வந்து பல். இந்த பல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்களேன். இந்த கனவால் நல்லா, ஆனால் கனவா பல் வந்து வழுக்குங்க, நல்லாவே ரொம்ப வழுக்கும் அது. அது நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி தான் வந்து அந்த கனவா பல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் பார்த்திங்கன்னா கனவால் கண் இருக்குது. தலையில் உள்ள கழிவுகளை வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். நம்ம இந்த தலைக்கு கீழே இருக்கல, இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அதில் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் உள்ள மீட்டை மட்டும் எடுத்துக்கிறோங்க. மற்றதை தவிர்த்துறது வந்து ரொம்பவே நல்லது. அதனால் வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். அதை கழிவு தான் எங்களை பொறுத்தளவில், அது கழிவாக போயிருச்சது. அதனால் அதை வெட்டி வந்து நாங்கள் வந்து போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கனவால் உள்ள கண்ணை தாங்க எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து அந்த கண்ணெல்லாம் அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கிறோங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். அது கழிவு கிடையாது, ஆனால் எங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த கனவாவை வந்து ரொம்ப ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். சின்ன சின்ன பீஸாகவே வந்து போட ஆரம்பிச்சுருவோம் கனவாவை. அப்போ தான் வந்து வேகிறது வந்து நல்லாவே வெந்துடும். சின்ன சின்ன பீஸாக போட்டோம்னா சமையலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக போடுறதுனால. இந்த கனவா வெட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தனி பொறுமை வேணுங்க. இது கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை வந்து ரொம்ப கூட இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிக்கிறேங்கன்ட்டு. கத்தியை பார்த்தா டம்மியாக தெரியும், ஆனால் கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. நம்ம வந்து தலைப்பகுதியை வந்து வெட்ட ஆரம்பித்தாச்சு. அதை எப்படி வெட்டுறோன்றதை பாருங்கள் நீங்களே. நாங்கள் வந்து ஒரு கனவாக வெட்டினதை தாங்க உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஆனால் ஒரு கனவாக வந்து எங்களுக்கு காணாதுன்றதுனால நாங்கள் ரெண்டு கனவாக எடுத்து வெட்டியிருக்கோம். அந்த ரெண்டு கனவாகவும் வெட்டுறதை நாங்கள் காட்டலை, ஒரு கனவாக வெட்டுறதை மட்டும்தான் காட்டுறோம். நீங்கள் கேட்டக்கூடாது இல்லையா, அந்த என்னடா சின்ன கனவாக தான் இருந்துச்சு, அதில் இவ்வளவா வரும் அப்படின்ற மாதிரி கேட்டக்கூடாது. அதுக்காக தான் இப்போ சொல்கிறோம், ரெண்டு கனவாக வெட்டியிருக்கோங்க நாங்கள்.
உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தலையை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி தோலை உரிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தலையுமே வந்து சின்ன சின்ன பீஸாகவே போட்டு எடுத்துக்கிறங்க. அப்போ தான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், வேகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கனவாக பொறுத்தளவில் நம்ம எவ்வளோ எவ்வளோ சின்ன பீஸாக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேகும். அதனால தான் வேகிறதுக்காண்டியே சின்ன சின்ன பீஸாக போடுறோம். இப்போ நம்ம கூடையில் போடுறது எதுக்காண்டின்னு பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டக்கூடை இருக்கிறனால, ஓட்டையாக இருக்கா, இப்போ வந்து நம்ம அடித்தவுடனே க்ளீன் பண்ணுறது மட்டும்தான், தண்ணி ஃபுல்லாக அதில் நிற்கவே நிற்காது, ஓடிடும் நம்மளுக்கு தண்ணி. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதனால் நாங்கள் கடல் மேலே வந்து இந்த மெத்தடை தான் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.